ஸ்டெர்லைட் ஆலை வழக்கில் தமிழக அரசு தோல்வியை தழுவிவிட்டதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முக்கியமான இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்புதான் தமிழக அரசு சார்பில் ஆஜராக வழக்கறிஞர் வைத்தியநாதன் மற்றவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கு முன்பு திமுக தலைவர் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் தரக்கூடாது என்ற வழக்கில் ஆஜராகி வாதாடி கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளார். கலைஞருக்கு மெரினாவில் இடம் தரக்கூடாது என்பதில் காட்டிய அக்கறையை ஸ்டெர்லைட் வழக்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காட்டியிருந்தால் நிச்சயம் வென்றிருக்கலாம் எனவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். உதகையில் மலேசிய வாழ் தமிழ் பெண் காணாமல் போனது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவனேசன் என்பவர் தனது மனைவி புவனாவுடன் சுற்றுலா வந்துள்ளார். இவர்கள் மேட்டுப்பாளையம் காரமடை சாலையில் உள்ள ஒரு விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று தனது மனைவி காணாமல் போனதாக சிவனேசன் புகார் அளித்துள்ளார். இவர் கைப்பை, பாஸ்போர்ட், செல்போன் ஆகியவற்றை எடுத்து சென்றது தெரியவந்துள்ளது. அத்துடன் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட சிறுவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி கடை ஊழியர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குனியமுத்தூர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல பல்பொருள் அங்காடியில் இர்பான் என்ற 3 வயது சிறுவனுக்கு பெற்றோர் சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளனர். அதை சாப்பிட்ட சிறுவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் காலாவதியான உணவுப் பொருளை குழந்தை உட்கொண்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து பல்பொருள் அங்காடிக்கு சென்ற உறவினர்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் காவல்துறையிலும் புகார் அளித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பள்ளி மாணவிகளை பொதுமக்கள் பத்திரமாக காப்பாற்றினர். உத்தம்பூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு சென்ற மாணவிகள் வீடு திரும்பும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மாணவிகளின் கரங்களை பிடித்து பத்திரமாக காப்பாற்றினர். இதுகுறித்து பேசிய மாணவி ஒருவர், கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பள்ளிக்கு செல்வது மிகவும் கடினமாக இருப்பதாக கூறினார். டிஜிட்டல் வடிவில் உள்ள ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு ஆவணங்களை ஏற்க வேண்டுமென்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வாகன ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு ஆவணங்களை சரிபார்க்கும் போக்குவரத்து போலீசார் டிஜிட்டல் வடிவில் உள்ள ஆவணங்களை ஏற்க மறுப்பதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் டிஜிட்டல் வடிவில் உள்ள ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆவணங்களை ஏற்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. மும்பையில் ரயிலின் முன்பு கீக்கி சேலஞ்ச் செய்த இளைஞர்கள் ரயில் நிலையத்தை தூய்மைப்படுத்துமாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வசை ரயில் நிலையம் மற்றும் ஆம்புலன்ஸ் முன்பு கீக்கி சேலஞ்ச் செய்து ஷியாம் சர்மா, துருவ், நிஷாந்த் ஆகிய 3 இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் 3 பேரும் கைது செய்யப்பட்டு வசாய் ரயில்வே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, கிக்கி சேலஞ்ச் செய்த 3 இளைஞர்கள் வசாய் ரயில் நிலையத்தை 11 மணியிலிருந்து 2 மணி வரையும், 3 மணியிலிருந்து 5 மணி வரையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஆகஸ்ட் 27 அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் மின்னணு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு அடிப்படையில் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மின்னணு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு முறையால் முறைகேடுகள் நடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ட்ராய் அமைப்பின் தலைவராக இருந்து வந்த ராம் சேவாக் சர்மாவின் பதவிகாலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ராய் அமைப்பின் தலைவராக இருக்கும் சர்மாவின் பதவிகாலம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் ட்ராய் அமைப்பின் தலைவராக ராம் சேவாக் சர்மாவை மீண்டும் நியமித்து ஒப்புதல் வழங்கியுள்ள மத்திய அமைச்சரவை நியமனக்குழு 2020 செப்டம்பர் 30 வரை பதவியை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. செல்போனிலிருந்து வெளியாகும் நீலநிற ஒளியால் கண் பார்வை பறிபோகும் அபாயம் உள்ளது. அமெரிக்காவில் உள்ள டொலிடோ பல்கலைக்கழகத்தில் ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. எலக்ட்ரானிக் பொருட்களிலிருந்து வெளியாகும் ஒளி குறித்து இந்த பல்கலைக்கழகம் ஆய்வு செய்துள்ளது. அதில் செல்போனிலிருந்து நீலநிற ஒளி வெளியாவதாகும், இது கண் தசை சிதைவு என்ற நோயை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானது எனவும் தெரியவந்துள்ளது. விழிப்படலத்தில் உள்ள போட்டோ ரிசெப்டர் செல்களை இந்த ஒளி பாதிக்கிறது. மறு உற்பத்தியாகாத இந்த செல்கள் பாதிக்கப்பட்டால் பார்வையே பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
சிவா இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விஸ்வாசம் படத்தின் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் திலீப் சுப்பராயன் தலைமையிலான சண்டை பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சண்டை பயிற்சியாளர்கள் மூலம் அதிரடியான சண்டை காட்சிகள் படமாக்கப்படுகின்றன. இந்த மாத இறுதிக்குள் விஸ்வாசம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயை வைத்து ஒரு வரலாற்று திரைப்படத்தை சசிகுமார் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 3 இயக்குநர் ராஜமௌலியை நடிகர் சசிகுமார் சந்தித்து பேசினார். அப்போது தான் இயக்க உள்ள வரலாற்று திரைப்படம் தொடர்பான ஆலோசனைகளை ராஜமௌலியிடம் சசிகுமார் பெற்றுள்ளார். இதனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசி வைத்ததைப் போல் நடிகர் விஜயை வைத்து ஒரு வரலாற்று திரைப்படத்தை இயக்க சசிகுமார் திட்டமிட்டுள்ளார். இந்த படம் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.